ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா கூறுகின்றார். பாபா கூறுகின்றார் எப்படி பாபா சூரியனுக்கு சமமாக முழு உலகத்திற்கு லைட் மைட்டினுடைய கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் குழந்தைகளாகிய நீங்களும் கூட முழு உலகத்திற்கு லைட் மைட்டினுடைய கிரணங்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் அப்பொழுது கொடுக்க முடியும் எப்பொழுது எல்லைக்குட்பட்ட அனைத்து கரைகளையும் விட்டுவிட்டு எல்லையற்ற சிதியில் நிலைத்திருப்பீர்களோ, அதாவது ஜீவன் முக்தி அவஸ்தையினுடைய அனுபவம் செய்வீர்கள். இதற்காக நீங்கள் எல்லைக்குட்பட்ட உலகத்தில் இருந்தாலும் கூட தேகம் மேலும் தேகத்தினுடைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் வையுங்கள். பாருங்கள் குழந்தைகளே, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய நங்குரம் இந்த பழைய உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. மேலும் இந்த உலகம், இந்த சமயம், இந்த எல்லையற்ற சேவையினுடைய மிகுந்த அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் துக்க வழி மிகவும் வேகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய இந்த பவர்ஃபுல் மனசா சேவை விரைவாக, விரைவிலும் விரைவாக உங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஜீவன் முக்தியாகி மனசா சேவை செய்வதற்கான புருஷார்த்தம் செய்யுங்கள். எந்தளவு உங்களுடைய மனசா சேவை அதிகரித்து கொண்டே போகுமோ, அந்தளவு தான் நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து உங்களுக்கு வைராகியம் வந்து கொண்டே இருக்கும். மேலும் அப்படியேயும் கூட உங்களுடைய எந்த சம்பன சொரூபம் இருக்கிறதோ அது எல்லையற்றதில் இருக்கிறது. மேலும் எப்பொழுது நீங்களும் கூட எல்லையற்று இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சம்பன சொரூபம் கூட விரைவாக உங்களை தாரணை செய்துவிடும். ஆகவே இப்பொழுது எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து விலகி இருந்து எல்லையற்று இருங்கள். எல்லையற்ற தந்தையினுடைய தொடர்பில் இருந்து எல்லையற்ற சேவை செய்யுங்கள். எப்பொழுது பாபா உலகத்தினுடைய முழு உலகத்தையும் சுற்றி வருகிறார் என்றால் பார்த்த உலகத்தினுடைய குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. எனவே ஹே துக்கம் நீக்கி சுகம் தரக்கூடிய ஆத்மாக்களே, உலகத்தினுடைய புதிய ஸ்தாபனை செய்யக்கூடிய மகான் ஆத்மாக்களே, இப்பொழுது தன்னுடைய காரியத்தை சம்பன்னம் செய்யுங்கள். குழந்தைகளை நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிவிடுங்கள். பாபா உங்களுக்கு இதையும் கூட சொல்லுகின்றார், அதிகமாக யோசிக்காதீர்கள். தன்னை எல்லையற்ற சேவையில் பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பொறுப்புதாரியாக தந்தை இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நீங்கள் உலக மாற்றத்திற்கான காரியத்திற்கு பொறுப்புதாரியாகிவிடுங்கள். எனவே இன்று நாம் பயிற்சி செய்வோம். நான் ஆத்மா ஞான சூரியனுக்கு சமானமாக முழு உலகத்திற்கு லைட் மைட்டினுடைய கிரணங்களை பரப்பக்கூடிய மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கின்றேன். ஞானசூரியன் ஸ்ரீ பாபாவிடமிருந்து ஞானத்தினுடைய பிரகாசம், யோகத்தினுடைய சக்தி எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறது. நான் மாஸ்டர் ஞானசூரியனாகி ஞானசூரியனின் கிரணங்களை முழு உலக உருண்டை மீது பரப்பிக் கொண்டே இருக்கின்ற எல்லைக்குட்பட்ட உலகத்தில் இருந்தாலும் கூட தேகம் மேலும் தேகத்தினுடைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியாக இருக்கின்றே. முழு உலக ஆத்மாக்களின் துக்கம் அசாந்தி சமாப்தி ஆகி கொண்டிருக்கிறது. எனக்குள் எல்லையற்ற வைராகியம் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் என்னுடைய சம்பன்ன சொரூபத்தை உன்னால் காண்கின்றேன். என்னுடைய சம்பன்ன சொரூபம்,
என்னை தாரணை செய்வதை நான் அனுபவம் செய்கின்றேன். நான் சம்பன சொரூபத்தின் கூடவே இணைந்த சொரூபமாகி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி முழு உலகத்திற்கும் இயற்கைக்கும் லைட் மைட்டினுடைய கிரணங்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். நான் யுஸ் பரிவர்த்தக ஆத்மா, என்னுடைய பொறுப்புதாரியாக சிவம் தந்தையே இருக்கின்றார். ஓம் சாந்தி.